ஹாய் Friends, வெல்கம் டு மாலா ஸ்வெஷன் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டி நாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோசுமல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான காம்பினேஷன்னா இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஏன்னா இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ கத்திரிக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கூட பார்த்திங்கன்னா இதை வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னால் இது வந்து அவ்வளோ டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மாலா சோஷன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக மூலமாக சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க மூணு கத்திரிக்காவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளி சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி அதாவது ஒரு கால் கப் இருந்தால் போதும் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிலும் ஆறிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வந்துட்ருக்கு மூணு விசில் வைங்க ஜாஸ்தி வைக்காதிங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நைஸாக மசிய வேணாம் அதே போலே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க பிளண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நைஸாகிடும் அப்போ டேஸ்ட் வந்து மாறிவிடும் நல்லா நல்லாயிருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோன்னே அதுக்கப்புறமா அடுத்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணே வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க வரமிளகா போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் ஸோ அதுக்காக வந்து கிள்ளிலாம் போடாதீங்க அப்படியே வந்து ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க இப்போ மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வருதுனா போதும் ரொம்ப கலர் மாறணும்லாம் கிடையாது ரொம்பவும் வதங்கணுன்னு கிடையாது ஸோ அதனால் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா வந்து புட்டு போட்டுக்கோங்க இன்னொன்று வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காரம் கொடுக்க போகுது ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால நாங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வேக அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டுட்டோம் ஸோ அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா விதங்கிருச்சு இந்த அளவுக்கு விதங்கினோடனே இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் போல் இது கொதி இருந்தவுடனே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இதை வந்து பாருங்க இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாசமாக கமகமன்னு இருக்குது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் தான் இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி சேர்க்கக்கூடாது பெருங்காயம் சேர்க்கக்கூடாது ஸோ ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கத்திரிக்காய் ஃப்ளேவர் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ளேவர் தெரியாத அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் இருக்காது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க நீங்க எல்லாருக்குமே இதை இப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணிடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கு சான்ஸே கிடையாது நல்லா சுட சுட இட்லி இந்த கோசுமல்லியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் தான் ரொம் செட்டிநாடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது தான் இது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மாலா சுஷன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்